உலக பலம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எபிக் மங்கீஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் நட்சத்திரங்களின் ஜெர்மனி டூர் 2024. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்காக திட்டமிட்ட முறையில் காசாவின் சுகாதார கட்டமைப்பை இஸ்ரேலிய படையினர் அளித்து வருவதாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவை சேர்ந்த மருத்துவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். காசாவின் மருத்துவமனைகளில் தாமாக முன்வந்து பணியாற்றிய பின்னர் நாடு திரும்பியுள்ள மருத்துவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகளை இந்த வாரம் சந்திக்க உள்ளனர். பைடன் நிர்வாகத்துடனான இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பான உணவு விநியோகம், சுகாதார சேவைகளை மீண்டும் கட்டியெழுப்புதலுக்கு அவசியமான யுத்த நிறுத்த உடன்படிக்கையின்றி குண்டுவீச்சில் சிக்கியுள்ள பலஸ்தீனியர்களுக்கான நிதியுதவியை அதிகரிப்பது அர்த்தமற்ற விடயம் என மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய இஸ்ரேலிய படையினர் அதிர்ச்சி தரும் அட்டூழியங்களில் ஈடுபட்டுள்ளனர் என காசாவின் அல் அக்ஷா மருத்துவமனையில் பணியாற்றிய பேராசிரியர் நிக் மெஸ்டன் தெரிவித்துள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை இஸ்ரேலிய படையினர் திட்டமிட்ட முறையில் அளிக்கின்றனர் எனவும் பணியாளர்களை அளிக்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது வெறுமனே கட்டிடங்களை இலக்கு வைப்பது தொடர்பானது மாத்திரமல்ல, இது மருத்துவமனையின் உட்கட்டமைப்பை அளிப்பது தொடர்பானது, அல்சிபா மருத்துவமனையின் ஆக்சிஜன் டேங்கியை அளிப்பது தொடர்பானது, சிடி ஸ்கேனர்கள் அளிப்பது மீண்டும் சுகாதார கட்டமைப்பை கட்டியெழுப்புவதை கடினமாக்குவது தொடர்பானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஹமாஸ் அமைப்பை மாத்திரம் இலக்கு வைக்கின்றார்கள் என்றால் ஏன் மருத்துவ கட்டமைப்பை அளிக்கின்றனர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காசாவின் 36 மருத்துவமனைகளில் எதுவும் முழுமையாக இயங்கவில்லை என ஐநா தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேல் மீண்டும் அல்சிபா மருத்துவமனையின் மீது தாக்குதல் மேற்கொண்டது. மேலும் இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான மருத்துவ பணியாளர்களை கைது செய்து கொலை செய்ததும் நெருக்கடியை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்தியாவின் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் விசாரணை முன்னிலையாக கோரி 9 முறை அமலாக்கத்துறை அழைப்பினை அனுப்பியுள்ளது. எனினும் இது சட்டவிரோதமானது என கூறி கெஜ்ரிவால் முன்னிலையாக மறுத்து வந்ததனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுள்ளது. இதன்போது கெஜ்ரிவாலின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் 12 அதிகாரிகள் கொண்ட அமலாக்கத்துறை குழு அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கெஜ்ரிவால் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீதான கைது நடவடிக்கைகளும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அத்துடன் அமலாக்கத்துறையின் இந்த கைது நடவடிக்கை சட்டப்படி செல்லாது என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கனடாவில் வங்கி வட்டி வீதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் வட்டி வீதங்களை குறைக்கப்படும் காலப்பகுதி குறித்த விவரங்களை கனேடிய மத்திய வங்கி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உரிய அவதானிப்புகளின் அடிப்படையில் சரியான நேரத்தில் வங்கி வட்டி வீதம் தொடர்பிலான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் ரிம்மேகலாம் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது 5 வீதமாக காணப்படும் வங்கி வட்டி வீதமானது பொருளாதார நிலைமை மற்றும் பணவீக்கம் என்பன தொடர்பிலான தீர்மானங்களின் அடிப்படையில் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வட்டி வீதம் குறைப்பு தொடர்பில் மத்திய வங்கியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 24 மணி நேரத்தில் 32 சீன போர் விமானங்கள் தங்கள் நாட்டின் மீது கண்டறிந்ததாக தைவான் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சீனா தங்கள் பிரதேசத்தின் ஒரு பகுதி என்று உரிமை கோருவதால் தைவானுக்கு இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் தைவானை சுற்றி சீனாவின் 11 கடற்படை கப்பல்கள் கண்டறியப்பட்டதாக தைவான் கூறியது. அதேபோல் சித்திரை புத்தாண்டு விடுமுறையின் போது தொடர்ச்சியாக 2 நாட்களில் 8 சீன பலூன்களை தைவான் கண்டறிந்தது. இந்த நிலையில் தைவானை சுற்றி 5 கடற்படை கப்பல்கள் இயங்குவதை அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் கண்டறிந்துள்ளது.
அத்துடன் 24 மணி நேரத்தில் 32 சீன நிறுவன விமானங்கள் தீவை சுற்றி கண்டறியப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜனவரி பிற்பகுதியிலும் பிப்ரவரி தொடக்கத்திலும் 2-24 மணி நேர காலப்பகுதியில் தீவை சுற்றி 33 சீன போர் விமானங்கள் கண்டறிந்தது இந்த ஆண்டின் மிக அதிகமான எண்ணிக்கையாகும். சீனா சமீபத்திய ஆண்டுகளில் ராணுவ அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. மேலும் தீவை சுற்றி போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் ஹமாஸை தோற்கடிப்பதற்கான தனது முயற்சிகளை இஸ்ரேல் அரசு தொடரும் என பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க குடியரசுக் கட்சி செனட்டர்களிடம் பெஞ்சமின் நேதன்யாகு காணொலி காட்சி வழியாக உரையாற்றினார். அப்போது அவர் காசா பகுதியில் ஹமாஸை தோற்கடிப்பதற்கான தனது முயற்சிகளை தனது அரசாங்கம் தொடரும் என்று தெரிவித்தார். செனட்டின் ஜனநாயக கட்சியின் பெரும்பான்மை தலைவரும் ஜூத அமெரிக்கருமான செனட்டர் இஸ்ரேலுக்கான நிபந்தனையற்ற அரசியல் மற்றும் ராணுவ ஆதரவை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என ஜனநாயக கட்சிக்குள் அழுத்தம் அதிகரித்து வருவதால் ஆபத்தான மற்றும் ஆத்திரமூட்டும் கொள்கைகள் காரணமாக நெதன்யாகு இஸ்ரேலை ஆள தகுதியற்றவர் என கடுமையாக சாடினார். மேலும் இஸ்ரேல் மற்றும் அதன் நீண்டகால எதிர்காலம் குறித்து நான் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளேன். நீங்கள் பிரச்சினையை பக்கசார்பற்றதாக ஆக்கும் போது இஸ்ரேலுக்கு உதவுவதற்கான காரணத்தை நீங்கள் காயப்படுத்துகின்றீர்கள் என்று செய்தியாளரிடம் தெரிவித்தார். எனினும் குடியரசுக் கட்சி வட்டாரங்களில் நெதன்யாகு தனது ஆதரவை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். கடந்த 5 மாதங்களாக நடந்து வரும் போரில் காசா பகுதியில் 30,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட குரான் எரிப்பு மற்றும் காசாவில் நடந்து வரும் போர் காரணமாக டென்மார்க்கில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். டென்மார்க் உளவுத்துறை வெளியிட்டுள்ள தகவலில் ஒட்டுமொத்த அச்சுறுத்தல் நிலை 5-4 என்றும் ஆபத்து அதிகரித்துள்ளதாகவே கருத வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். டென்மார்க் உட்பட பல நாடுகளுக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படைகளின் போர் கவலை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அதன் தாக்கம் டென்மார்க்கில் தென்பட வாய்ப்பிருப்பதாகவும் உளவுத்துறை தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரு நாடுகளான டென்மார்க்கிலும் ஸ்வீடனிலும் கடந்த ஆண்டு குரானில் பல பிரதிகளை இஸ்லாமிய எதிர்ப்பு ஆர்வலர்கள் தீயிட்டு கொளுத்தினர். பேச்சு சுதந்திரமற்ற பெயரில் மதத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கவும் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்வீடன் பயங்கரவாத அச்சுறுத்தலை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளது. அது மட்டுமன்றி இஸ்லாமியர்களின் புனித நூலை பேச்சு சுதந்திரமற்ற பெயரில் தீயிட்டு கொளுத்திய நடவடிக்கைக்கு பின்னர் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை முறியடித்துள்ளதாகவும் ஸ்வீடன் தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி பொது இடங்களில் குரானை எரிப்பதை சட்டவிரோதமாக்கும் சட்டத்தை டென்மார்க் பாராளுமன்றம் டிசம்பர் மாதம் நிறைவேற்றியது. இது இஸ்லாமிய நாடுகளை அமைதிப்படுத்தும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்பட்டது. காசாவில் இடம்பெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்தி சமாதான உடன்படிக்கைக்கு செல்வதை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு சபையில் இந்த கோரிக்கையை இன்றைய தினம் அமெரிக்க பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளனர். இதேவேளை பணிய கைதிகளின் பரிமாற்றத்தை உடனடியாக மேற்கொள்வதை வலியுறுத்தியுள்ளது. மேலும் காசாவில் மனித அவலத்திற்குள்ளான மக்களுக்கு உதவும் வகையில் இஸ்ரேல் இடமளிக்க வேண்டுமெனவும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கான பேச்சாளர் நட் இவன் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 15 பேர் கொண்ட பாதுகாப்பு சபையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படவுள்ளது. காசா பகுதியில் உள்ள மிகப்பெரிய ஷிபா மருத்துவமனையில் புகுந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலடியாக ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினரும் தாக்குதலை நடத்தியுள்ளனர். மருத்துவமனை வளாகத்திற்குள் இஸ்ரேல் படையினர் நுழைந்து நடத்திய தாக்குதலில் நேற்று முன்தினம் காலை 50 ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் கடந்த திங்கட்கிழமை காலை முதல் இதுவரை வளாகத்திற்குள் 140 மேற்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளை இஸ்ரேல் படையினர் படுகொலை செய்துள்ளனர். இதேவேளை சந்தேகத்திற்குரிய 160 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை நடத்துவதற்காக அவர்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவமனை வளாகத்தில் கண்டறியப்பட்ட ஆயுதங்களையும் வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர். இருப்பினும் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் யாரும் காயமடையவில்லை என்றும் மருத்துவ உபகரணங்கள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்றும் படையினர் தெரிவித்துள்ளனர். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6